ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ப்ரெட் வச்சு பீஸா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பீஸா பார்த்திங்கன்னா நான் முட்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொடியான இருக்குன்னு வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு பெப்பர் பவுடரையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு இதை நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இந்த முட்டையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸை இதுக்கு மேலே இப்படி போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா சீஸை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த முட்டையை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கேப்சிகம், கொஞ்சமாக தக்காளி, அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆனியன், மறுபடியும் இதுக்கு மேலே துருவின சீஸை மேலாக போட்டு விட்டுறலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு இது நல்லா சூடாகட்டும். பட்டரை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பட்டர் கொஞ்சமாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி இந்த நம்ம ரெடி பண்ண அந்த ப்ரெட்டை மேலே வச்சுட்டு நல்லா மேலே டைட்டாக ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா சிம் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு கருகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், மேலே அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட ப்ரெட் பீஸா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.